நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20வது நூற்றாண்டு தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் டிசம்பர் 22 1957 பிரென்னம் ஜபக்கூடாரம் இந்தியானா அமெரிக்காவில், த கிரேட் ஷைனிங் லைட், அந்த மகத்தான பிரகாசிக்கும் வெளிச்சம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். இன்று காலையில் நான் பேசப்போகும் பொருள் புதிய ஏற்பாட்டில் காணப்படுகின்றது. முதலாவதாக ஒரு வேத வாசிப்பு, மத்தேயு 2:1 முதல் இருக்கும். அதற்கு பிறகு 4:14-15 நான் ஒரு பாடத்தை எடுக்க விரும்புகிறேன். வார்த்தையை வாசிக்க எனக்கு பிரியமேனென்றால் அது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பின்பு 4:14 முதல் தீர்க்கதரிசியை குறித்து பேசப்பட்டவர்களை வாசிப்போம். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாஜாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. என்னுடைய பாடப்பொருளை இந்த விதமாக எடுக்க விரும்புகிறேன், அந்த மகத்தான பிரகாசிக்கும் வெளிச்சம் என்று. இந்த வேளைக்கு இது வழக்கத்திற்கு மாறானதொரு வேத பகுதி. பண்டிகை நேரத்திலே ஜனங்கள் அவ்வளவு அதிகமாக சத்திரத்திலே இடமில்லை, யோசேப்பும் மரியாளும் கர்த்தராகிய இயேசுவின் பிறப்பு என்றெல்லாம் பிரசங்கித்திருக்கிறார்கள். இதை வேறு ஒரு கோணத்திலிருந்து அணுக முயற்சிக்க வேண்டும் என்று நேற்றைய தினம் நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். உங்களில் அநேகர் வானொலி தொலைக்காட்சி இவைகளின் மூலம் கேட்டிருக்கிறீர்கள். அப்படியா யோசித்துக் கொண்டிருக்கையில் இது என்னுடைய சிந்தைக்கு வந்தது. அதாவது வானசாஸ்திரிகளையும் நட்சத்திரங்களையும் குறித்து எனக்கு என்ன தோன்றினது என்றால், வானசாஸ்திரிக்கு கிறிஸ்துவிடம் என்ன இருக்கிறது? ஆகையினால் பழங்கால பண்டிதர்கள் எழுதியுள்ளவைகளை நேற்றிரவு அதிக நேரம் படித்து மேஜையிலேயே தூங்கிவிட்டேன். இன்றைய பொருளிற்கு ஏதாவது கொஞ்சம் வெளிச்சம் கொண்டு வரும் என்று. அப்படியானால் இந்த காரியங்களை குறித்து பேசுவது ஒரு வழக்கத்துக்கு மாறான காரியம். ஏனென்றால் பார்க்க போனால் தேவனே வழக்கத்துக்கு மாறானவராயிருக்கிறார். வழக்கத்திற்கு மாறான விதமாகவே தேவன் காரியங்களை செய்கிறார். சில சமயங்களில் வழக்கத்துக்கு மாறான நேரத்தில் செய்கிறார். ஏனென்றால் அவர் மிகவும் வழக்கத்துக்கு மாறானவராயிருக்கிறார். அவருக்கு சேவை செய்கிறவர்களும் வழக்கத்துக்கு மாறானவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு வினோதமான ஜனங்களாயிருக்கிறார்கள். ஆகவே நாம் இந்த விதமான நேரத்திலே நம்முடைய சிந்தை கிறிஸ்துமஸ் பண்டிகையின் மேல் நோக்கியிருக்கும். அதில் மோசமானது என்னவென்றால், உண்மையான கிறிஸ்துமஸ் என்னவாய் இருக்க வேண்டுமோ அதற்கு பதிலாக சாண்டா கிளாஸ் என்று அழைக்கப்படும் கட்டுக்கதைகள் சேர்க்கப்படுகிறது. இந்த நாட்டில் உள்ள அநேக சிறு பிள்ளைகள் ஒரு சக்கரம் இல்லாமல் வழுக்கிக் கொண்டு போகும் வண்டி நிறைய விளையாட்டு சாமான்களும் மாயமான ஒரு ரெயின்டியர் மான் வந்து கதவை தட்டும் என்பதுதான் கிறிஸ்துமஸ் என்று அறிந்திருக்கிறார்கள். அதற்கு பின்னராகத்தான் அது ஒரு கட்டுக்கதை என்று அறிந்து கொள்ளுகின்றனர். உண்மையான கிறிஸ்துமஸ் கதையை குறித்து அறிய வரும்போது அது அவர்களுடைய விசுவாசத்தையே பாதிக்கிறது. அதாவது பனிக்கட்டி நாட்டின் மானும் அல்ல, அல்லது நோம்பு நிறைந்த தோளுடைய அணிந்த புகைப்பிடிக்கும் ஒரு மனிதனும் அல்ல என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும் போது அது நம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பாயிருக்கிறது. இந்த விதத்தில் தேவன் எப்படி கிரியை செய்திருக்கிறார் என்பதை காண்பது அதிக வழக்கத்துக்கு மாறானதாகவே இருக்கிறது. ஏனென்றால் உலகத்தின் எல்லா சரித்திரத்திலும் வேறு எந்த நேரமும் கிரியை செய்திருக்க முடியாது. அது சரியாக இந்த நேரத்தில் தான் இருந்திருக்க வேண்டும். இப்போது சில நிமிஷங்கள் அந்த பண்டிகை காலத்தை குறித்து சற்று நோக்குவோமாக. கொலைக்காரனாகிய ஏரோது ராஜனாய் இருந்த காலம் அது. காலம் அப்படித்தான் இருந்ததாக வேண்டும். இந்த இதயமற்ற மனிதன் அந்த நேரத்தில் ராஜாவாய் இருக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான் என்று கூறும் வேத வார்த்தையை நாம் கண்டு அறிந்துள்ளோம். இயேசுவை கண்டுபிடிக்கும்படி இப்படி செய்தான். அந்த நேரத்தில் தான் அது சம்பவிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த நேரத்தில் ஒரு குடிமதிப்பு எழுதப்படவும் அதன் காரணமாக யோசேப்பும் மரியாளும் தங்கள் சொந்த ஊராகிய பெத்லகேமுக்கு போக வேண்டியதாகி அங்கே போய் அவர்கள் பதிவு செய்து கொண்டு அந்த தேவாலயத்திலும் நியாயஸ்தலத்தின் தஸ்தாவேஜுகளிலும் அவர்களுடைய பிறப்புகள் பதிவாக்கப்பட்டு வரி செலுத்தும்படியாகவும் இருக்க வேண்டியதாயிருந்தது. கிறிஸ்துவும் பெத்லகேமிலே பிறக்க வேண்டியவராய் இருந்தார். இந்த சம்பவம் நடந்தபோது அவர்கள் எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருந்தார்கள். அந்த இடத்தை வந்தடைவதற்காக அவர்கள் அடைய வேண்டியிருந்த ஆபத்துக்களை எல்லாம் நாம் கவனித்துக் கொண்டிருந்தோம். மரியாளை அங்கு அழைத்துக் கொண்டு போக அவர்களுக்கு நவீன வசதிகளோடு கூடிய ஆம்புலன்ஸ் வண்டிகள் கிடையாது.
இன்றைக்குள்ளது போன்று அவர்களுக்கு அவைகள் உண்டாயிருந்ததில்லை. நமக்குள்ளது போன்று அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. அது ராஜாவின் கட்டளையாயிருந்தது. எந்தவித சாக்கு போக்கும் கூற முடியாது. அது நிறைவேற்றப்பட வேண்டும். ராஜா அவிடம் கூறியுள்ளார், அவளுடைய நிலைமை எப்படி இருந்தாலும் அல்லது என்னவா இருந்தாலும் சரி, அக்கறை இல்லை. அவர்களுடைய தாய் நாட்டுக்கு அவர்கள் திரும்பத்தான் வேண்டும். பிரசவத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற அந்த தாய்க்கு எந்த ஆறுதலும் இல்லை. பிரயாண வசதியும் கிடையாது. நடந்துதான் போக வேண்டும் அல்லது சிறிய கழுதையின் மேல் ஏறி செல்ல வேண்டும். எந்த நேரத்திலும் பிரசவத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த தாயை ஒரு கழுதையின் முதுகின் மேல் வைத்து யோசேப்பு மரியாளை கொண்டு சென்றார் என்று கூறப்பட்டுள்ளது. கழுதையின் மேல் சவாரி செய்த யாராவது இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தெரியும் அது எவ்வளவு கடினமான சவாரி என்று. இந்த சிறு கழுதையானது ஒரு சிறிய ஒன்றடி பாதையில் மலைப்பாங்கான வழிகளில் யூதேயாவிலிருந்து கரடுமுரடான வழியில் எருசலேம் நோக்கி வந்து கொண்டிருந்தது. அந்த சிறிய கழுதையின் அடிகள் உறுதிப்படாமல் இருந்து இந்த முழு கர்ப்பிணியோடு கூட சேர்ந்து வழுக்கி விழுந்திருக்குமானால் எப்படியாயிருந்திருக்கும்? அல்லது அந்த நாட்களிலே ஜனங்கள் மிகுதியாக இங்கும் அங்குமாக பிரயாணம் செய்து அவரவருடைய தாய் நாட்டிற்கு போக வேண்டியதானபடியினாலே புனித யாத்திரை செய்பவருடன் திருடர்கள் கூட்டமும் எவ்வளவு அதிகமாயிருந்திருக்கும்? ஜனங்கள் இப்படியாய் கூட்ட கூட்டமாய் பிரயாணம் செய்யும் போது திருடர்களும் அவர்களோடு சேர்ந்து பிரயாணம் செய்து அவர்களை கொலை செய்து அவர்களுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு போயிருப்பார்கள். இந்த வாலிப தம்பதிகளுக்கு என்ன விதமான ஒரு காரியத்தை அவர்கள் சந்திக்க வேண்டியிருந்தது? அது எப்படி இருந்திருக்கும்? மட்டுமல்லாமல் சில காட்டு விலங்குகள், சிங்கங்கள் முதலான அழிக்கும் மிருகங்கள் உலாவும் காடுகளை அவர்கள் கடக்க வேண்டியிருந்தது. ஒரு காட்டு விலங்கு இந்த சிறிய பிரயாணிகளை தாக்கியிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஒரு தடியை பிடித்துக் கொண்டு அசைய முடியாத ஒரு மனைவியை வைத்துக் கொண்டு அந்நிலையில் யோசேப்பினால் என்ன செய்திருக்க முடியும்? அதையெல்லாம் அவர்கள் சந்திக்க வேண்டியிருந்தது. நம்முடைய எதிர்காலம் நம்முடைய கரத்தில் இல்லை என்பதை நாம் அறிந்திருப்பது நமக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கிறது. நம்முடைய எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரமாய் இருக்க வேண்டும் என்று அவர் நியமித்துள்ளார். அந்த தேவனுடைய திட்டத்தை எந்த ஒரு காரியமும் தடை செய்ய முடியாது. அந்த முடிவிற்கு நாம் வந்துதான் ஆக வேண்டும். அங்கே ஒரு பயமும் இருக்க வேண்டியதில்லை. ஒரு கால் யோசேப்பிற்கும் மரியாளுக்கும் இருந்திருக்கலாம். அவர்கள் சாதாரண ஜனங்கள், படிப்பறிவில்லாதவர்கள். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து அறிந்திருக்க அவர்களுக்கு வழி ஏதுமில்லை. அவைகளெல்லாம் சரியாக அந்தந்த நேரத்தில் சம்பவித்து இப்படியாய் வேத வாக்கியங்கள் நிறைவேறிக் கொண்டு வந்தது. இன்றைக்கும் அதே விதமாய்தான் இருக்கிறது. நாம் ஜீவிக்கின்றதான இந்த நாட்களிலும் காரியங்கள் சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது. நம்மில் அநேகருக்கு இது குறித்தும் எப்படி தேவன் அசைகிறார் என்பதை குறித்தும் ஒன்றும் தெரியாது. நான் கையினால் எழுதப்பட்ட கையெழுத்து ஆகாயத்தில் உள்ள வானவெளி கப்பல் என்ற பொருளின் பேரில் நான் பேச இருந்தபோது ஒலிப்பதிவு செய்யும் ஸ்திரீகளில் ஒருத்தி இங்கே இருக்கின்ற அறையில் அது அடுத்த ஞாயிறன்று இருக்குமா என்று கேட்டாள். எனக்கு தெரியாது என்று நான் சொன்னேன். ஆனாலோ இருள் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தை பார்க்கும்போது தேவனுடைய மகத்தான கரம் தொடர்ந்து போய்கொண்டிருக்கின்றது. ஒன்றினாலும் அதை நிறுத்த முடியாது. அந்த கழுதையும் அந்த இரண்டு பிரயாணிகளும் முடிவிலே வந்து சேர்ந்ததைப் போன்று இன்றைக்கு அதே விதமாக நம்மால் அதை காண முடியும். அவர்கள் வனாந்திர வழியா இரவு நேரத்தில் வந்தபோது அது மிகவும் உஷ்ணமாயிருந்தது. பெத்லகேமி கிழக்காக இருக்கின்ற சிறிய மலையின் மேல் சற்று உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் என்று வைத்துக் கொள்வோம். பெத்லகேம் ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கிறது. அங்கே ஒரு சிறிய மலை இருக்கிறது. எருசலேமுக்கு வருகின்றதான பாதை பெத்லகேமி கிழக்காக வளைந்து பட்டணத்தை நோக்கி கீழாக போகின்றது. அந்த மூலையின் அருகில், அதாவது அந்த கடைசி வளைவிற்கு பின்னர் மலையின் அடியை நோக்கின பாறையில் அங்கே கரடுமுரடான கற்கள் அங்கே குவியலாக இருந்தது. யோசேப்பு மரியாளும் அந்த இரவு பட்டணத்திற்குள் போவதற்கு முன்பாக அங்கே சற்று இளைப்பாறு இருப்பார்கள் என்று சரித்திரக்காரர்கள் கருதுகிறார்கள். மரியாளை கழுதை மேலிருந்து மெதுவாக தரையில் இறக்கி அந்த சிறு கல்லின் மேல் உட்கார வைத்து யோசேப்பு மரியாளிடம், அன்பே, அங்கே ஒரு சிறு பட்டணம் இருக்கின்றது, நமக்கு கீழாக இருக்கின்றது. ஒரு கால் பிறக்கப் போகின்ற நம்முட புதியவர் அங்கு பிறக்கலாம் என்பதை காண்போமாக. அவர்கள் அங்கே உட்கார்ந்து கிழக்காக உள்ள பெத்லகேமை பார்த்துக் கொண்டிருக்கும் போது நட்சத்திரங்கள், சிறிய சிறிய நட்சத்திரங்கள் மின்னி பிரகாசமடைந்ததை என்னால் யூகிக்க முடிகின்றது. அவர்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டு நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் கிடைக்கும் நட்சத்திரங்களை ஆச்சரியத்தோடு பார்த்துக் கொண்டிருந்த போது அங்கே இன்னொரு காட்சி உருவாகிக் கொண்டிருந்தது. தேவன் அவருடைய உலகத்தில் கிரியை செய்கிறார் என்று நீங்கள் அறிவீர்கள். அவர் ஒரு தேசத்தில் ஒரு காரியத்தை சம்பவிக்க செய்து அங்கே அதை இன்னொரு தேசத்தில் சந்திப்பதற்காக அவர் அதை ஒழுங்குக்கு கொண்டு வருகிறார். அங்கே கிழக்கே தூரத்தில் அநேக சரித்திரக்காரர்களால் நமக்கு சொல்லப்பட்டுள்ளபடி, வான சாஸ்திரிகள் என்று நாம் அறிந்துள்ளபடி அங்கே அவர்களை நாம் பார்க்கிறோம்.
இன்றைக்கு ஏறக்குரிய அவர்களை வானசாஸ்திரிகள் என்று அழைக்கின்றோம். குறி சொல்லுகிறவர்கள் என்ற அர்த்தத்தில் நான் கூறவில்லை. ஆனால் வானசாஸ்திரத்தின் போலி இருக்கிறது, அதை குறி சொல்லுகள் என்று அழைக்கின்றனர். அவர்களிடத்திற்கு ஜனங்கள் விரைந்து செல்கின்றனர். அது உண்மையான வானசாஸ்திரிகளின் கள்ளத்தனமான காரியமாயிருக்கிறது. பெரிய சரித்திரக்காரனாகிய ஹாம்டன் அவர்கள் மேதிய பெர்சிய வானசாஸ்திரிகள் என்று கூறுகிறான். சற்று நேரம் அவர்கள் ஜீவியத்தின் பின் சென்று பார்ப்போம். யூதர்கள் பாபிலோனில் இருந்தபோது இந்த மேதிய பெர்சியர்கள் நம்முடைய கர்த்தருடைய சுவிசேஷத்தோடு தொடர்பு கொண்டிருந்தனர். நேபுகாத்நேச்சார் ராஜாவின் நாட்களில் வருஷங்களுக்கு முன்பாக வானசாஸ்திரிகள் என்று அழைக்கப்பட்ட ஜனங்கள் இருந்தார்கள். அவர்கள் வான மண்டலங்களில் உள்ள கிரகங்கள், நட்சத்திரங்கள் ஆகியவை அசைவை கவனித்து வந்தார்கள். நட்சத்திரங்களின் அசைவையும் அடையாளங்களையும் கொண்டு சில சம்பவங்கள் நடக்கப் போகிறது என்று அவர்களால் கூற முடிந்தது. நிகழப்போகின்ற சம்பவங்களையும் காரியங்களையும் குறித்து இப்பேற்பட்ட ஜனங்களிடத்தில் பண்டைய காலத்திய அரசர்கள் ஆலோசனை கேட்பதுண்டு. பூமிக்கு அதை அறிவிப்பதற்கு முன்னர் தேவன் அவைகளை அவருடைய வான சேனைகளின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். தேவன் அதை வானங்களில் எழுதுகிறார். நாம் நோக்கி பார்க்கின்ற நட்சத்திரங்கள் வானங்களில் ஐந்து முனைகள் கொண்ட ஒரு வடிவம் என்று நாம் கருதுகிறோம். ஆனால் அவை என்ன? அவைகள் இதைவிட பெரியதான உலகங்கள். அவைகள் சூரியனுடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்கின்றன. 70 வருடங்கள் கல்தேயருடைய நாட்டில் சிறையிருப்பில் இஸ்ரவேல் இருந்தபோது இந்த ஜனங்கள் நிச்சயமாக இவைகளோடு தொடர்பு கொண்டிருந்தனர். நிச்சயமாக தானியேல் ஞானிகளுக்கெல்லாம் தலைவனாக வைக்கப்பட்டான். தீர்க்கதரிசியானவன் அவனுடைய மகத்தான ஞானத்தினால் காரியங்களின் முடிவையும் தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதையும் அவன் அறிந்தவனாயிருக்கிறான். அவன் வான சாஸ்திரிகளுக்கு தலைவன் என்று அழைக்கப்பட்டான். வான சாஸ்திரி அவர்களுடைய மூதாதைய தகப்பன்மார்களால் எழுதி வைக்கப்பட்டிருந்தவர்களை கொண்டு ஆராய்ந்தார்கள். தானியேலோ கர்த்தருடையவைகளால் எழுதப்பட்டவைகளை கொண்டு ஆராய்ந்தான். இந்த சந்தர்ப்பமான சமயத்தில் அவர்கள் ஒன்று சேர்ந்து ஆலோசித்தார்கள் என்பதாய் நாம் புரிந்து கொள்கிறோம். அந்த ஞானிகள் வானசாஸ்திரிகள் எல்லாரிலும் உண்மையான தேவனால் உருவாக்கப்பட்ட தானியேல் அதிக ஞானமும் வல்லமையும் உடையவனாய் இருந்ததை அவர்கள் கண்டார்கள். பெல்ஷாத்சார் ராஜாவின் நடன இரவின் அது நிரூபிக்கப்பட்டது. அதாவது கல்தேரில் அல்லது அந்த ஞானியில் ஒருவனாலும் அந்த சுபத்தில் எழுதப்பட்ட கையெழுத்தை வாசிக்க கூடாமல் போயிற்று. ஆனால் தானியேலோ ஜீவிக்கின்ற தேவனுடைய ஆவியையும் வல்லமையும் உடையவனால் அதை செய்ய முடிந்தது. தானியேலினால் எழுதி வைக்கப்பட்டவைகள் புனிதமானதாய் பாதுகாவலாய் வைக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கும் அவைகள் பாதுகாவலாயிருக்கின்றன. இப்பொழுது நாம் இவர்களை கிழக்கில் இருக்கிறவர்கள் என்று அழைக்கிறோம். அவர்களோடு பேசக்கூடிய சிலாக்கியம் எனக்கு இந்தியாவிலே கிடைத்தது. இப்பொழுது அவர்கள் முகமதியர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஆனால் உண்மையிலேயே பார்க்க போனால் அவர்கள் மேதிய பெர்சியராவர்கள். இந்தியர்கள் அவர்களை அசுசியானவர்கள் என்று அழைக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். மேதிய பெர்சியர்கள் தான் உண்மையிலேயே முகமதியர்கள் ஆவார்கள். அவர்கள்தான் முதன் முதலில் நேபுகாத்நேச்சார் ராஜாவோடு கூட இருந்தவர்கள். அவர்களுடைய மகத்தான ஞானிகள் இயற்கையான காரியங்கள் நன்றாக ஆழமாய் ஆராய்ந்து சம்பவிக்கப் போகின்ற ஆவிக்குரிய காரியங்களை அறிவிக்கக்கூடிய கல்வி மகன்களாயிருந்தனர். ஆக இந்த அநேக நூற்றாண்டுகளில் தானியேலினால் எழுதி வைத்து போன உபதேசங்கள் யாவற்றையும் அவர்கள் வைத்து வைத்து அறிந்திருந்தார்கள். பண்டைய ஆரம்ப நாட்களில் என்ன செய்வார்கள் என்றால் சாயங்காலத்தில் அவர்கள் மலைகளின் உச்சிக்கு போவார்கள். அங்கே மேலாக அவர்களுக்கு ஒரு அரண்மனை இருந்தது. இந்த அரண்மனையில் அங்கே ஞானிகளுக்கு ஒரு அரண்மனை இருந்தது. அங்கே அவர்களுக்கு அவர்களுடைய பியூஜிடாஸ் விருந்திருக்கும். அந்த விருந்திற்கு பின்னர் அவர்கள் மேலேயுள்ள மொட்டை மாடிக்கு போய் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு ஆராய்ச்சி கூடத்தில் போய் ஆகாயத்தை கவனிப்பார்கள். முகமதியர் என்பதனால் அவர்கள் சூரியனுக்கு தலை குனிந்து அல்லாஹ் அல்லாஹ் என்று கூச்சலிடுவார்கள். அநேக நேரங்களில் புனித தண்ணீர் போன்றவர்களினால் அவர்களுக்குள்ளே ஆசீர்வதிப்பார்கள். இன்றைக்கும் அப்படி செய்கின்றனர். அவர்களுக்கு அதிக புனிதமான காரியம் நெருப்பாயிருந்தது. இந்த ஒரு உண்மையான தேவன் அக்கினியில் வாசம் பண்ணுகிறார் என்று நம்புகிறார்கள்.